ஆளே இல்லாத கார் ரோட்ல போறத பாத்திருப்பீங்க, ஆள் இல்லாத விமானம் பறக்கிறதை கூட பாத்திருப்பீங்க, ஆள் இல்லாத கப்பல் போறத பாத்திருக்கீங்களா? பாக்கலன்னா இனிமே கண்டிப்பா பாப்பீங்க. நார்வே நாட்டோட யாரா இன்டர்நேஷனல்ன்ற ஒரு உர கம்பெனியும் ரோல்ஸ் ராய்ஸோட காங்ஸ்பர்க்ன்ற ஒரு கம்பெனியும் இணைஞ்சு புதுசா ஒரு சரக்கு கப்பலை உருவாக்கியிருக்காங்க. முழுக்க முழுக்க பேட்டரிகளால இயக்கப்படுற இந்த கப்பல் சுமார் 120 கண்டெய்னர்களை கொண்டு போற அளவுக்கு திறன் வாய்ந்தது. இந்த கப்பலோட முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னா, கப்பல்களை ஓட்டுற மாலுமிகள் ஒருவர் கூட இல்லாம இந்த கப்பல் ஆட்டோமேட்டிக்கா ஒரு துறைமுகத்துல இருந்து இன்னொரு துறைமுகத்துக்கு வர்றதுதான். கப்பல்ல பொருத்தி இருக்கிற கேமராக்கள் மற்றும் சென்சார்களின் உதவியோட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் மெஷின் லேர்னிங் போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த சரக்கு கப்பல் ஒரு துறைமுகத்துல இருந்து இன்னொரு துறைமுகத்துக்கு சேஃபா கொஞ்ச நாள் முன்னாடி வந்து சேர்ந்திருக்கு. இதன் மூலமா சரக்கு கப்பல்ல வேலை பார்க்கிற மாலுமிகளுடைய வேலை வாய்ப்பு வருங்காலத்துல பாதிக்கப்படக்கூடும் அப்படின்னு ஒரு தரப்பினரும், இந்த தொழில்நுட்பங்கள் கப்பலோட மாலுமிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு ஒரு தரப்பினரும் விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவிடுங்க.